திருக்கையில் இப்போ என்பதை திருவாடுதுறை அதீனத்தில் சிவஞான செங்கோல் உற்சவம் ஸ்ரீவிளை ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னாறு திருவுடி மலரின் இணைந்து போற்றி டைம்ஸ் ஆஃப் கேலக்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஹே விளம்பி ஆண்டு குரு பெயர்ச்சி நடைபெறப் போகிறது. வருகிற ஆவணி மாதம் 17ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் 2ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9:25 மணிக்கு கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு குரு பெயர்ச்சியாகிறார். குரு வழக்கமாக 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் வரும்போது பல நன்மைகளை செய்வார் என்பது விதி. இந்த குரு பெயர்ச்சினால் மேஷம், மிதுனம், கன்னி, தனுசு, கும்பராசினருக்கு பொற்காலம் என்றுதான் சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் கடகம், துலாம், மகர ராசினருக்கு நன்மைகள் அதிகமாகவும் தீமைகள் குறைவாகவும் நடைபெறப் போகிறது. சிம்மம், விருச்சிகம், மீனம் ஆகிய ராசினர் பரிகாரம் செய்து கொண்டால் மட்டுமே குருவின் பார்வையிலிருந்து நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியும். இது பொதுவான பலன்களே. மற்றபடி ஒவ்வொரு ஜாதகத்தின் உள்ள குருவின் பலம், ஜாதக பலம், நடப்பு தசாபுத்திகளின் பலம் ஆகியவற்றை பொறுத்து இந்த பொது பலன்கள் மாறுபடவும் வாய்ப்பு இருக்கிறது. சூரிய மண்டலத்தை பொறுத்தவரை சூரியனுக்கு அடுத்து மிகப்பெரிய கிரகம் என்றால் அது குருதான். குரு என்பவர் நம் வாழ்க்கையில் பல நன்மைகளை செய்வதற்கு இடமளிப்பவர். குரு இருக்கும் இடத்தை விட குரு பார்வைப்படும் இடங்கள் சுபிட்சம் பெறும் என்பது சாஸ்திர விதி. பொதுவாக கோட்சாரத்தில் 2, 5, 7, 9, 11ஆம் இடங்களில் குரு வரும்போது மிகப்பெரிய நல் பலன்களே நமக்கு நடைபெறும். மற்ற இடங்களில் குரு உலாவும் போது சில சில தடைகளும் தடங்கல்களும் ஏற்பட வாய்ப்புண்டு என்றாலும் கூட முடிவில் வெற்றியாகவே எல்லாம் அமைந்துவிடும். குருவை வழிபட்டு, அதாவது தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை தோறும் வழிபாடு நெய்விளக்கு ஏற்றி வணங்கி வர வர குருவின் பலம் நமது ஜாதகத்தில் கூடும் என்பது விதி. சனியின் ஆதிக்கம் மிக்க மகர ராசி நண்பர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் நின்றிருந்த குரு இப்போது 10ஆம் இடமான துலாத்துக்கு வந்திருக்கிறார். 10ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடம் ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார். இதனால் உங்கள் வாழ்க்கையில் சில முன்னேற்றங்களை ஏற்படுத்திதான் தரப்போகிறார். ஈசன் இறந்துண்ட காலம் இது என்பார்கள். அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. தெய்வ வழிபாடு செய்து வந்தால் எதையும் சமாளிக்கும் தெம்பை தெய்வமே தந்துவிடும். 10ஆம் இடத்தில் குரு வரும்போது புதிய பதவி, புதிய வேலை, புதிய பணி சுமை என்று கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். அதனால் உடல் நலனில் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படலாம். அவ்வளவுதானே தவிர மற்றபடி கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை. இதுவரை செய்து வந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் வந்திருக்கும். அதை விட்டுவிட்டு புதிய விஷயங்களில், புதிய தொழிலில் ஈடுபடலாம் என்பதை கொஞ்ச காலத்துக்கு தள்ளி வைக்கலாம். ஏனென்றால் இந்த 10ஆம் இடத்து குரு அலைய வைக்கும். பல அலைச்சல்களுக்கு பின் எதிர்பார்த்த லாபம் வரவில்லையே என்று சொல்ல தோன்றும். பெரும் நஷ்டமின்றி தப்பிப்பதற்கு உழைப்பு மட்டுமே ஒரே வழி. உழைப்புக்கேற்ற ஊதியம் நிச்சயம் மகர ராசி நேயர்களுக்கு குரு பகவான் தந்துவிடுவார். பூர்வீக சொத்தில் பிரச்சனை, தாய்மாமன் வழி பிரச்சனை, பிள்ளைகளால் பெருமை குறைவு என மகர ராசி நேயர்களுக்கு சில மனத்தாங்கல்கள், மனக்கஷ்டங்கள் வந்தபடிதான் இருக்கும். தெய்வ நம்பிக்கை அவற்றிலெல்லாம் வெற்றி பெறுவதற்கு வழிவகுக்கும். மகர ராசி பெண்களை பொறுத்தவரை கருத்து முரண்பாடுகள் எல்லாம் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உறவினர்களுடன் அந்யோன்யம் பிறக்கும். கணவன் மனைவி உறவு சந்தோஷமாக இருக்கும். வேலைக்கு போகும் மகர ராசி பெண்களுக்கு அலுவலகங்களில் பணிச்சுமை அதிகரிக்கும். பணியின் காரணமாக பயணங்கள் கூடும். இதனால் உடல்நலம் பாதிக்கப்படலாம். எனவே ஓய்வின்றி உழைக்கும் நேரத்திலும் கூட கொஞ்சம் உடல்நலத்தை பார்த்து கொள்வது நல்லது. உடலில் ஏதாவது சிறிய சந்தேகம் இருந்தால் கூட மருத்துவரை அணுகி சரியான மருந்து சாப்பிட்டால் உடல்நலம் மேம்படும். மகர ராசி மாணவர்களை பொறுத்தவரை படித்த பாடம் ஒன்று, கேள்வியில் வந்த பாடம் ஒன்று என்ற நிலைதான் ஏற்படும். எனவே இதை சாய்ஸில் விட்டுவிடலாம், அதை விட்டுவிடலாம், இதுதான் வரும், நான் நினைத்த மாதிரிதான் எல்லாம் நடக்கும் என்ற எண்ணத்தை கொஞ்சம் தள்ளி வைத்துவிட்டு அதிக அக்கறையோட ஆசிரியர்கள் என்ன சொல்லிக் கொடுத்தார்களோ அந்த விதிப்படி முறையாக படித்தால் நல்ல மதிப்பெண்கள் பெற்றுவிடலாம். அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணியாற்றும் மகர ராசி நண்பர்களை பொறுத்தவரை வேலையில் பணிச்சுமை கூடத்தான் செய்யும். இதுவரை எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வும் சம்பள உயர்வும் இன்னும் தாமதமாகிதான் கிடைக்கும். தொழில்துறை சார்ந்த மகர ராசி நண்பர்களை பொறுத்தவரை லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை என்ற நிலைதான் தொடரும். புதிய முதலீடுகள் இப்போதைக்கு செய்யாமல் இருப்பது நல்லது. கூட்டாளிகளிடம் முரண்பாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதால் புதிய பங்குதாரர்களை இப்போது சேர்க்க வேண்டாம். பழைய பங்குதாரர்களிடமும்
முரண்பாடுகள் ஏற்படாமல் இணக்கமாக செல்வதற்கு வழிவகை செய்து கொள்ள வேண்டும். தொழில் சார்ந்து ஏதாவது வழக்குகள் நிலுவையில் இருந்தால் அவற்றை மிக கவனமாக கையாள வேண்டும். எப்படி இருந்தாலும் எல்லா வழக்குகளிலும் உங்களுக்கு சாதகமாக தான் தீர்ப்பு வரப்போகிறது. கலைத்துறை சார்ந்த மகர ராசி நண்பர்களை பொறுத்தவரை நீண்ட நாள் கனவு ஒன்று நிறைவேறப் போகிறது. அதுவும் சில தடங்களுக்கு பிறகு நிறைவேறலாம். புதிய ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாகும். அவற்றில் கையெழுத்திடும் போது சற்று கவனமாக இருப்பது நல்லது. ஏனென்றால் மறைமுக எதிரிகளின் பாதிப்பு உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். அரசியல் மற்றும் பொது வாழ்வில் இருக்கும் மகர ராசி நண்பர்களை பொறுத்தவரை மக்கள் செல்வாக்கு முன்பு இருந்ததை விட இப்போது சரிய தொடங்கும். மக்கள் செல்வாக்கையும் தொண்டர்கள் ஆதரவையும் பின்னால் வைத்துக் கொள்வதற்கு கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கிறது. புகழுக்கு களங்கம் ஏற்படுவதற்கு சில முயற்சிக்கலாம். சில நண்பர்களிடமிருந்து விலகி நமது வேலையில் நாம் கவனமாக இருக்கும் பட்சத்தில் எந்த செல்வாக்கையும் பெற்றுவிடலாம் என்பதுதான் உண்மை. மகர ராசி நண்பர்கள், இந்த குரு பயிற்சியினால் பல நன்மைகள் பெற்றுக்கொள்வதற்கு ஒரே வழிதான். திருச்செந்தூர் சென்று முருகனை வழிபட்டு வந்தால் போதுமானது. எல்லாம் நலமாக வெற்றியாக நீங்கள் எதிர்பார்த்தபடியே நடந்து முடியும்.